ஹலோ கைஸ் சினிக்கு நம்ம பார்க்க ஜேர்னி த்ரூ அனதர் வேர்ல்ட் எபிசோட் தான் அதாவது இந்த சீசனோட ஃபைனல் கண்டிப்பா இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிக்கும் மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா ஏன்னா அப்பதான் அனிமேஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க நம்ம டைம் மிஸ் ஜேர்னி த்ரூ அனதர் வேர்ல்டுக்குள்ள போகலாம் எப்படி கூட ஸ்டார்டிங்லயே உங்க பொருள் எல்லாம் அந்த ஏரியா வரான் பரவாயில்லப்பா நீ வந்துட்டு உனக்காக தான் நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ண தெரியுமா நீ கொடுத்த எல்லா ஐட்டமையும் நாங்க ரெடி பண்ணி பண்ணிட்டோம் அந்த ஐட்டமை பாக்குறான் அதுவும் அவ்வளவு அழகா இருக்கு பசங்களுக்கும் அது அவ்வளவு பிடிச்சிருக்கு அதே மாதிரி அந்த வைப்பரோட ஸ்கின்னையும் குத்துருப்பான்ல அதையும் பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க நான் எதிர்பார்க்கல இதுவும் உண்மையிலேயே ஆசமா இருக்கு ஆமா ஆமா இல்லையா பின்ன வைப்பரோட ஸ்கின் அது வந்து உண்மையிலேயே ஆசம் தான் அதை வச்சு இதை தயாரிக்கும் போது எங்களுக்கே ஒரு புதுவிதமான அனுபவமா இருக்கு சரி ஏதோ ஒண்ணு அந்த அனிமல் இது மேல வந்து உக்காரம்ல அதை வெளியில எங்கேயாச்சும் விட்டு வச்சிருக்கியா அது வேணும்னா கூப்பிட்டு பாரு ஏன்னா இது மேல உட்காந்தா உனக்கு ஏதாச்சும் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல இது கிளவுசம் பர்ஃபெக்ட் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அது வந்து நான் எப்படி சொல்றது அது ஒன்னும் பருந்து இல்ல நான் வெளிலயும் விடல சமன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆளு யோசிக்கிறான் அங்க அவரை சொல்றாரு வேணும்னா அந்த அனிமலை இங்கே கூப்பிடு சரி எனக்கும் வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படியே ஆளும் சமன் பண்றான் அந்த பருந்தும் வந்து அதை பார்க்கும் போதே தெரியுது அது ஒண்ணும் சாதாரணமான பேர்டு இல்லைன்னு அப்போ இது வந்து அதுவா அப்படின்னு ஆளுங்களும் பயங்கரமா ஆச்சரியமாகறாங்க இதுக்கப்புறம் வெளிலயும் போல்ட்ட பயங்கரமா கொஞ்சிக்கினே போறாங்க இதை பார்த்து இருக்க எல்லாருமே இவங்களதான் பாக்குறாங்க நம்ம வந்து போல்ட்ட ஹைட் பண்ணிடலாமா முடியுமா ஏன்னா எல்லாரோட பார்வையும் நம்ம மேலதான் இருக்கு இதுக்கப்புறம் அவங்க செட்ரிக் கூட வீட்டுக்கு வராங்க செட்ரிக் அவங்க கேக்குறான் வந்து அந்த பேண்டேஜ எப்படி தோக்கடிச்சிட்ட நீ அங்க தோக்கடிக்கும் போது அங்க ஏதாச்சும் ஒரு பொருளை பாத்தியா பெயிண்டிங் சில்வர் கலர்ல பிரேமோட இருக்கும் எனக்கு சரியா தெரியல ஏன்னா நிறையவே பெயிண்டிங் நான் பார்த்தேன் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சில்வர் கலர் பெயிண்டிங்கும் இருக்கு அதை எடுத்து பார்த்தா அந்த போட்டோவும் ஒரு விதமா தான் இருக்கு இது ஆலனோ அலைனாவும் பார்க்கறாங்க இது வந்து கொஞ்சம் அப்படியும் இப்படியும் இருக்கிற மாதிரி இருக்கு பாக்கமி இந்த போட்டோவை யாராச்சும் வாங்க வந்தா நீ வந்து அலோ பண்ணுவல ஆஹ் கண்டிப்பா நான் வந்து இதோட போட்டோவை ஆல்ரெடி ஓனர் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு தான் பாத்துனு இருக்கேன் அதனால எனக்கு ஓகே தான் ஆலனும் அலினாவும் அதையே ஒரு மாதிரி பாத்துனு இருக்காங்களா இதனால கண்ண முடியறான் அல்ல நலினா நீங்க ரெண்டு பேரும் அதை பாக்க கூடாது அப்படியே அவன் போட்டோவையும் செட்ரி கிட்ட குத்துறான் செட்ரிக்கும் அதை வந்து அப்படியே இன்னொருத்தர் கிட்ட ஒப்படைக்கிறாரு பரவாயில்ல அந்த போட்டோ வந்து போயிடுச்சு அட அந்த போட்டோவை காணோம் ஆமா அந்த போட்டோவை காணோம் அது ஒண்ணும் இல்ல பசங்களா இந்த மாதிரி நான் போட்டோவை செட்ரி கிட்ட ஒப்படைச்சேன் அதனால தான் கிட்ட இப்ப போச்சு அட நீ வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது பசங்க கிட்ட சொல்றத பார்த்தா ஏதோ நான் ஆசைப்பட்டு அந்த போட்டோ வாங்கின மாதிரி இருக்கு இதுக்கப்புறம் அவங்க வந்து அப்படியே கடல் கடையில போறாங்க இன்னமும் அந்த ரிப்பிள் ஆப்ரத்தை அவங்க வந்து பினிஷ் பண்ணல சோ இதனால என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் மர்மனோட இடத்துக்கு போய் அந்த பிரேஸ் பத்தி அவங்க கேக்குறாங்க இது மாதிரி இன்னமும் எங்களுக்கு கிடைக்குமா அப்படி நீங்க சொல்றீங்கன்னா அப்போ நீங்க ஆல்ரெடி இதை வச்சுன்னு இருக்கீங்களே நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இது என்ன உடஞ்சு போயிடுச்சா இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல எங்களுக்கு வந்து கொஞ்சம் தேவைப்படுது தான் கேக்குறோம் உங்களால முடியும்ல ஆஹ் கண்டிப்பா நீங்க கேட்டா நாங்க பண்ணுவோம் அதே மாதிரியே அவங்க உருவாக்கியும் தராங்க உங்களுக்கு இன்னமும் வேணுமா அதையும் கேளுங்க வந்து உடனே அதை உருவாக்கி தரோம் இதுக்கப்புறம் அவங்க டேரக்டா லிப்பில் ரேப்ரத்துக்கு தான் போறாங்க அதுல இவங்க டென்த் ஃப்ளோர் வரைக்கும் தான் போயிருப்பாங்க இன்னமும் போகாத எத்துக்கும் இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா உள்ள இருக்கிற இடம் முழுக்க அப்படியே பிளட்டா இருக்கு நம்ம கவலைப்பட தேவையில்ல நம்ம கிட்ட இந்த பிராஸ் இருக்கு அதனால நம்ம அசால்ட்டாவே போலாம் என்னதான் நம்ம தண்ணியில நனைய ட்ரை பண்ணாலும் நம்மளால நனைய முடியாது ஏன்னா இந்த பிராஸ் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும் இதே மாதிரி அவங்க ஒரு ஒரு எத்துக்கு போறாங்க ஆனா எந்த எத்துக்கு போய் பார்த்தாலும் அங்க எந்த விதமான மாஸ்டரும் இல்லாத தான் இருக்கு ஒரு கட்டத்துல பசங்களுக்கும் அங்க பயங்கரமா போர் அடிக்குது ஆனா கொஞ்சம் தூரத்துல ஏதோ ஒரு மாஸ்டர் இருக்கிற மாதிரி இருக்கா அதை அவங்களோட வாட்டர் நீடல வச்சு அப்படியே போட்டு தள்ளுறாங்க இதனால அவங்களுக்கு இன்னொரு மெட்டீரியலும் கிடைக்குது பரவாயில்ல பசங்களுக்கு இதெல்லாம் கொள்றதுல ஜாலியா இருக்கு போல இதே மாதிரி அவங்க நிறையவே மாஸ்டர் கண்டுபிடிச்சு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு சில பல ஐட்டம்ஸும் கிடைக்குது இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒரு ட்ரை ஆணையத்துல ரெஸ்டும் எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க பதினாலாவது ஃபுளோர் போறாங்க அலினாக்கும் ஒரு மாதிரி தும்பல் வந்து அட இந்த இடம் ஒரு மாதிரி கோல்டா இருக்குல்ல கவலைப்படாதீங்க பசங்களா இதை வந்து போட்டுக்கோங்க அதுவும் பசங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு உண்மையிலேயே ரொம்ப கியூட்டா இருக்கும் உங்களுக்கு அப்படியே முன்னாடி போகும்போது திடீர்னு ஒரு பேரம் வந்து அதால வாட்டர் பாலியும் யூஸ் பண்ண முடியுது உன்னால உண்டிதான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா அதை என்னாலையும் பண்ண முடியும் அப்படியே ஆளு தாக்குறான் இந்த வாட்டர் பால் பட்டா தசுக்கிண்டே நைசா இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா தாக்கி முச்சு விட்டுறாங்க அதை முடிச்சனாலேயே இவங்களுக்கு ஒரு புதுவிதமான விதமான கிளாத்தும் கிடைக்குது பரவாயில்லையே இதை வச்சு நம்மளால கோட்டு உருவாக்க முடியும் போட்டா அது என்னது அதாவது அது யூஸ் பண்ணா இந்த மாதிரி நம்மளுக்கு குளிர் எடுக்காது ரொம்ப வாமா நம்மளுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னா ஜூலுக்கு வேணும் அதே மாதிரி ஃபீட்டோக்கும் வேணும் ஜூல் ஃபீட்டோவா ஆ இப்பதான் புரியுது அதாவது நீங்க போட்டு இருக்க ட்ரெஸ் அது ஜூல் மாதிரியும் ஃபீட்டோ மாதிரியும் இருக்கு தான் இப்படி சொல்றீங்களா ஆனா இது வந்து பத்தமானு கேட்டா பத்தாது இன்னமும் சில பல பேஸ் வந்தா கரெக்டா இருக்கும் இதை பத்தி யோசனை இருக்கும் போதே அங்க இன்னமும் ஒரு மாஸ்டர் வந்து நிக்குது அது ஒரு டேர்டல் மாஸ்டர் தான் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அதாவது டேர்டலா அந்த மாஸ்டரும் இது பபுள் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வருது அல்ல நான் அந்த பபுல டச் பண்ணாதீங்க அதை ஒண்ணு நம்ம டச் பண்ண ட்ரை பண்ணா அவ்வளவுதான் அது அப்படியே வெடிக்கும் அது வந்து எதுக்கு இப்படி பாத்துனா அதோட இனிமேஸ் எப்படியாச்சும் ஓட வைக்கணும் அப்படி அப்படின்னு பாக்குது போல சரி அப்பனா என் இதுக்கும் ஒரு வழி இருக்கு அங்க அவனோட இன்வென்டரி யூஸ் பண்ணி அங்க இருக்கிற பபிள் எல்லாத்தையுமே ஹோல் வாங்குறான் இந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்கு அதாவது அதுங்களும் உடையல அப்படியே நம்ம அதை கலெக்டும் பண்ணிட்டோம் இதை பாக்குற இந்த டேர்டலும் அப்படியே தெரிச்சுக்கணும் ஓட ஆரம்பிக்குது அங்க தாக்கமியும் வாட்டர் நீர்ல வச்சு தாக்குறான் அதையே ஒரு வாய்ப்பா வச்சு ஆலனோ ஆலினாவும் அதை பயங்கரமா தாக்கி கொள்றாங்க இதனால அவங்களுக்கு ரெண்டு விதமான ஐட்டமும் கிடைக்குது இதுக்கப்புறம் அவங்க போற வழியில ஏதோ ஒரு விதமான ட்ராப் இருக்கு அது தெரியாத நம்ம பசங்க வந்து அழுத்தி விட்டுறாங்க அட ஆலன் ஆலினா நீங்க வந்து என்ன பண்ணீங்க அதுவா இந்த மாதிரி நாங்க தெரியாம காலை வச்சிட்டோம் அது எதுக்கு நீங்க சிரிச்சுக்கினே சொல்றீங்க ஏதோ இது கியூட்டான விஷயம் மாதிரி இந்த வாட்டி ஏதோ உங்களை விடுறேன் அடுத்த வாட்டி அப்படி எல்லாம் பண்ண கூடாது புரியுதா இதே மாதிரி போற வழியில இன்னொரு ஒரு மாஸ்டரும் மாட்டுது அதை கொண்டக்கு அப்புறம் அதுலயும் ஒரு மீட் கிடைக்குதா அதையும் சாப்பிட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்க அப்புறம் திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா போற வழியில அந்த நீரோட்டம் வந்து இன்னமும் அதிகமா இருக்கு இதனால ஜூலியும் விக்டோரியும் வெளிக்கொண்டு வராங்க ஏன்னா அப்பதான் கொஞ்சம் ஸ்மூத்தா எங்களால போக முடியும் இதே மாதிரி போகிற வழியிலேயே அங்க நிறையவே அலிகட்டாரம் இருக்கு இங்க இன்னும் இத்தனை முதல்ல இருக்கு இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம வெக்டாரும் பயங்கரமா எல்லாத்தையுமே கொள்து எதிர்பார்த்த மாதிரியே நம்ம வெக்டாருக்கு இந்த வாட்டர் வந்து சுத்தமா பிடிக்கல ஏன்னா அது கிட்ட ஃபயர் எலமெண்ட் இருக்கு சோ வாட்டர் பட்டா அது வந்து அவ்வளோக்கும் யூஸ் ஆகாது ஆனா நன்றி சொல்லணும் அந்த பிராசுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அது இருக்கும் எங்களால நனைய முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல அதே மாதிரி விக்டாரும் அங்க இருக்கிற முதல எல்லாத்தையுமே கொள்ளுது கொள்ளுதான் நம்ம வந்து முன்னேறி போகலாம் அப்படியே முன்னாடி போய் ஒரு எத்துலயும் அது நான் மாட்டிக்கினேன் அவங்க விக்டாரையும் காப்பாத்திட்டு வேற ஒரு எத்துக்கு போறேன் போறாங்க இதுதான் ஃபைனல் டோர் போல இங்க தான் பாசம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன நம்ம வந்து உள்ள போகலாமா ஆ உள்ள போகலாம் நாங்க வந்து ரொம்ப ஆவலா இருக்கோம் உள்ள போய் பார்த்தா ஒரே கடல் கரையா இருக்கு இங்க என்ன ஒரே கடலா இருக்கு திடீர்னு ஒரு ஒளியும் பயங்கரமா உங்க மேல பத்து ஜியூல் நீ இதை ஆலனியும் அலினாவையும் பாத்துக்கணும் கடல் குள்ள இருந்து ஏதோ ஒரு பயங்கரமான மிருகமும் வெளியில வருது இதை அப்ரைசல் பண்ணி பார்க்கும் தான் தெரியுது அது வந்து ஒரு லிட்டில் கிராக்கனா ஆனா இதை பார்க்கும் ஏதோ லிட்டில் கிராக்கன் மாதிரி எல்லாம் தெரியல இது ரொம்ப பெருசா தான் இருக்கு இதை பார்த்து இவன் ரொம்ப ஷாக் ஆகுறான் இங்க இந்த பிசோட முடியுது இந்த எபிசோடோட நெக்ஸ்ட் பாட்டு வந்து உங்களோட ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க மறக்காம லைக் பண்றீங்க நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை நெக்ஸ்ட் பாட்டுல சந்திக்கிறேன் அது வரைக்கும்